தேவனுடைய நாமம் மீண்டுமாக மகிமைப்படுவதாக. ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நாம் தெளிவாக படிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். தேவாதி தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மறைக்கப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடார சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது தேவனோடு அன்பாக நடந்து கொள்வதற்கும் தேவனோடு உறவு வைத்துக் கொள்வதற்கும் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இன்றைக்கு நம்ம படிக்க போற தொடர்ச்சியாக படிக்க போகிற ஒரு பாடம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்களும் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. வேதவசனம் சொல்கிறது, யோவான் 5:39 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 5:39 ஒரு அற்புதமான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருக்கும்போது முழு வேத புஸ்தகமாக இங்கே ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது புதிய ஏற்பாடு என்று ஒன்றும் வந்ததில்லை. வேத வாக்கியம் என்று சொல்லி எதை சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை சுட்டி காட்டி பிசாசை ஜெயிப்பதையும் நாம் பார்க்க முடியும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வாக்கியம் என்று நாம் பார்க்கும்போது தேவனால் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசன பகுதிகளையும் குறித்து இயேசுவானவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று. அதற்காக புதிய ஏற்பாட்டிலே அந்த புஸ்தகங்களை வாசிக்க கூடாது என்பதில் 66 புஸ்தகங்களை நாம் கண்டிப்பாக தியானித்து ஆக வேண்டும். அதனுடைய மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஆகையினால்தான் அவர் சொன்ன வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல, இங்கே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வசனங்களும் மிக முக்கியமானது. இங்கே இருக்கிற அந்த ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது தான் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் முழுவதுமாக. இங்கே பாருங்க, 7 விதமான பொருட்களை வைத்து நாம் ஒரு சிறிய பாடத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ரொம்ப முக்கியமான 7 விதமான ஆர்டிகல்ஸ், ஃபர்னிச்சர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் படித்தோம் என்று சொன்னால் இன்னும் இயேசுனுடைய தியாக பலி, அவர் என்ன விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாத்ராகம புஸ்தகம் 40 அதிகாரத்தை இந்த படிப்பிற்கு, ஆசரிப்பு கூடார சத்தியத்திற்கு இந்த பகுதிக்கு நாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். யாத்ராகம புஸ்தகம் 40 அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பலிபிடம், இங்கே வைக்கப்பட்டிருக்கிற பலிபிடம் இது அப்படி என்ன விசேஷமானது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், 40 6 வசனம் சொல்கிறது, பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து என்று சொல்லப்படுகிறது. வாசலுக்கு முன்பாக வைக்கப்பட்டதுதான் இந்த தகன பலிபீடம். இதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பலிபீடத்தை தாண்டிதான் மற்ற பகுதிக்கு கடந்து செல்ல முடியும். இந்த பலிபீடம் அனுபவம் இல்லாமல் தொட்டிக்கு நாம் கடந்து செல்ல முடியாது, வெண்கல தொட்டிக்கு. அதற்கு பின்பாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மால் கடந்து செல்ல முடியாது. முதலாவதாக நாம் வர வேண்டிய இடம் பலிபீடம் தான் என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த பலிபீடம் யாரை சுட்டி காட்டுகிறது? நாம் ஏற்கனவே பார்த்தது போல இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. வேதவசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 27 2 வசனம் சொல்கிறது, அது 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக, அதன் கொம்புகள் அதனோட ஏகமாக இருக்க வேண்டும், அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பலிபீடம் மட்டும் பலிபீடத்தோடு சேர்ந்து கொம்புகள் வைத்திருக்கிறார்கள். 4 கொம்புகள் அதனோட சேர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது, சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, சேர்ந்தே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த 4 கொம்புகள் அது இப்படி என்ன ஒரு விசேஷமான காரியத்தை அந்த 4 கொம்புகள்ல செய்வாங்க என்று சொன்னால் ரத்தம் பூசுவார்கள். நீங்க வேதத்துல நம்ம படிக்க முடியும், 29 யாத்ராகம புஸ்தகத்துல 11:12 வசனங்கள், பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாசலண்டையிலே கர்த்தருடைய சந்நிதியிலே அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த 4 கொம்புகள்ல அந்த காளையினுடைய இரத்தத்தை பூச வேண்டும், பலிபீடத்துக்கு கீழே
அத்தனை ரத்தத்தையும் ஊற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவருடைய சட்டம், ஆண்டவர் சொன்ன முக்கியமான ஒரு காரியம். இந்த நான்கு காரியங்கள் என்று நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்த அடையாளம் கூட நான்கு தான். முள்முடி வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு ஒரு அடையாளம், இயேசு கிறிஸ்து சிலுவையை நாம் இந்த வேளையிலே நாம் கொண்டு வர வேண்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக. இரண்டு கரங்களிலே ஆணி அடித்தார்கள், அதற்கான காயங்கள் ரத்தம் ரெண்டு பகுதி ரெண்டு இடத்துல இருக்கிறது. காலில் அடிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒன்று இருக்கிறது, தலையிலே ஒன்று. மொத்தம் நான்கு காயங்கள், நான்கு விதமான ரத்தம் அந்த இடத்துல பூசப்பட்டிருக்கிறது சிலுவையிலே. அவருடைய ரத்தம் முழுவதுமாக சிலுவைக்கு கீழாக வடிந்திருந்தது. இதைத்தான் ஆண்டவர் பலிபீடத்தின் அனுபவத்தை குறித்து இங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். பலிபீடத்தின் கொம்புகள் மேல பூசிவிட்டு மீதமுள்ள ரத்தத்தை கீழே ஊற்றிவிடு என்று சொன்னார். இது யாரை சுட்டி காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளை சுட்டி காட்டுகிற ஒரு வசனம். நாம் உண்மையாகவே இங்கு சொல்லப்பட்ட அனைத்தையும் நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னார். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காகவே பாடுபட்டார், எனக்காகவே ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திலே வரும்போது ஆண்டவருடைய மகத்தான ஆசீர்வாதங்களை, நீதிமானாகிற ஒரு அனுபவங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, தண்ணி தொட்டி, வெண்கல தொட்டி. 40 அதிகாரத்தில் யாத்திராம் புஸ்தகம் 40 7வது வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இந்த பலிபீடத்திற்கும் நடுவாக தண்ணீர் தொட்டி, வெண்கல தண்ணி தொட்டி இங்கே இருக்கிறது. இந்த தண்ணி தொட்டி, இந்த பலி செலுத்தப்பட்ட காரியங்கள் முடிந்த பின்பு, இந்த பலிபீடத்தின் அனுபவங்கள் முடிந்த பின்பு இந்த தண்ணி தொட்டிக்கு மனிதன் வர வேண்டும். ஏற்கனவே இந்த தண்ணீரில் கழுவின ஒரு மனிதன், இரத்தத்தாலே எப்படி ஒரு மனுஷன் மனமாற்றம் அடைகிற ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு அனுபவம், ஆரம்பத்திலே வருகிற ரட்சிப்பின் அனுபவங்கள், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் மூலமா தான் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை உணர்ந்தவனாக வாழ்கிறானோ, அதை வாழ்ந்த பின்பு இயேசு கிறிஸ்துக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த தண்ணி தொட்டி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தண்ணி தொட்டியினுடைய அனுபவம் இன்னும் வேதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தண்ணி தொட்டி எதை ரிப்ரசன்ட் பண்ணுகிறது, எதை சுட்டி காட்டுகிறது, எதை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதலை சுட்டி காட்டுகிற ஒரு பாடமாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர் தெழுந்தாரோ, அதே போல இன்றைக்குள்ள மனிதர்கள் ஞானஸ்நானத்தினாலே ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து, தண்ணீராகிய கல்லறிலே மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்ப வேண்டும். இதை சுட்டி காட்டுவது தான் இந்த தண்ணீர் தொட்டியாக இருக்கிறது. கழுவப்படுகிற ஒரு அனுபவம், பாவங்களுக்காக பாவங்களுக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவம் தான் ஞானஸ்தானம் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். முழுக்க ஞானஸ்தானம், வேதம் தெளிவாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவே அதை செய்தார். நாமாவது பாவம் செய்து பாவத்தோடு உழன்று கொண்டிருக்கிற மனிதர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து பாவ மாமசத்திலே இந்த பூமியிலே காணப்பட்டாலும் அவருடைய உள்ளம் தூய்மையாக இருந்தது. அவர் பாவத்துக்கு இடம் கொடுக்காதவராக, நம்மை போல ஒரு மனுஷனாக இருந்த போதிலும் கூட அவர் பாவத்தோடு அவர் சாராதவராக பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்குது. ஒரு குறையும் இல்லாத பழுதற்ற ஒரு ஆடாக வேதத்திலே சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். இந்த தண்ணி தொட்டியின் அனுபவத்தை குறித்து வேதத்திலே அற்புதமான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 3:3 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதிலே 3:4 வசனங்களில், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வேதத்தில் நாம் அற்புதமாக நம்ம பார்க்க முடியும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவருடைய மரணத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த ஞானஸ்தானம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது உயிர் தெழுதலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நாம் ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போலதான் இங்கே
இந்த ஞானஸ்தானம் என்பதற்கு அடையாளமாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த அருமையான தண்ணீர் தொட்டியை ஆண்டவர் முன்கூட்டியே திட்டம் போட்டு இந்த ஆசரிப்பு கொடர சத்தியத்தை நமக்கு கொடுத்தார். அடுத்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம் போக போகிறோம் பிரியமானவர்களே. பொறுமையோடு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக இதை அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, அதை மற்றவர்களுக்கும் சொல்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த ஒரு பகுதி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகி போகும்போது முதலாவது இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சமூகத்து அப்ப மேஜை. 12 அப்பங்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 6 6 இரண்டு பகுதியாக அப்பங்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக அங்கே தூப வர்க்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. தூப வர்க்கம் வாசனை திரவியம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. மேலே ஒவ்வொரு ஓய்வுநாள் தோறும் அது மாற்றப்படுகிறது புதிதாக என்று நாம் பார்க்க முடியும். இதை குறித்து வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யாத்ராகம புஸ்தகம் 40:22 வாசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து, வாசஸ்தலத்தின் வலது பக்கமாக இந்த சமூகத்து அப்ப இருக்கிறது, மேஜை இருக்கிறது. அதை குறித்து ஆழமாக இன்னும் வருகிற பகுதியிலே நாம் படிக்க இருக்கிறோம். 12 அப்பங்கள் 12 கோத்திரங்களை சுட்டி காட்டுவதாகவும், 12 மாதங்களும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதாகவும் இந்த அப்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக அவருடைய பார்வையிலே வைக்கப்பட்டது என்று வேதத்திலே பார்க்க முடியும். இன்றைக்கு சமூகத்து அப்பம் என்று சொல்லும் போது நமக்கு தெரிந்த ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னார், நானே ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார். அதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 6:35 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு வேத பகுதி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று சொல்லி வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. ஜீவ அப்பம் நானே. இந்த பரிசுத்த ஸ்தலத்தோட உள்ள முதல் முதலாக வைக்கப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டது சமூகத்து அப்பம். இது இயேசு கிறிஸ்துடைய அவருடைய வார்த்தையை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோமா என்பதை சுட்டி காட்டுகிறது பகுதிதான் சமூகத்து அப்பமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், பிசாசு சோதிக்கிற அந்த நேரத்தில் மத்தேயு சுவிசேஷம் 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்ன அதே தேவன், ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தினாலே வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த சமூகத்து அப்பம் என்று நாம் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் வரும்போது இந்த அப்பம் நாம் புசிக்கலாம் என்பதை தான் உண்மையாக இந்த பகுதியில் இருக்கிறது. அடுத்த பகுதியாக நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம், குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க போகிறோம். குத்து விளக்கினுடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கிறதா என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 8:12 சொல்லுகிறது. 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்கிறது. இந்த குத்து விளக்கு இயேசு கிறிஸ்துடைய ஒளியை குறித்து சொல்கிறது. இயேசுதான் ஒளி என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த குத்து விளக்கு. இயேசுவோடு வாழ்கிறவர்கள் பிள்ளைகள் கூட ஒளியாய் வாழ்வார்கள் என்பது உண்மையான ஒரு வேத பகுதி. நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒளியாக இருப்பார்கள், சாட்சியாக இருப்பார்கள் என்பதை சுட்டி காட்டுவது இந்த குத்து விளக்கு என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடம். இந்த தூபம் எதை சுட்டி காட்டுகிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இந்த தூபம் செலுத்தும் போது தேவனுடைய பிரசன்னத்தையும் பார்த்திருக்கிறார்கள். இந்த தூபம் செலுத்தாமல் தேவனுடைய செக்கினா என்ற மகிமை அவர்களால் பார்க்க முடியாது. இந்த தூபபீடம் எதை சுட்டி காட்டுகிறது என்று நான் பார்த்தோம் என்று சொன்னார், ஜெபத்துக்கு ஒரு அடையாளமாக அந்த தூபபீடம் காணப்படுகிறது. ஜெபிக்கும் போது தேவனுடைய மகிமையையும் அவருடைய பிரசன்னத்தையும்
நம்மால் உணர முடியும் என்பதுதான் உண்மை. இதை குறித்து வேத பகுதியில் நாம் பார்க்க முடியும். கொத்துவிளக்கின் அனுபவங்களை பார்த்த நாம் தூபமிடத்தினுடைய அனுபவத்தை பார்த்தோம் என்று சொன்னால், யாத்ராவும் புஸ்தகம் 40 அதிகாரத்திலே அதை குறித்தும் வேதம் தெளிவாக சொல்கிறது. 40 அதிகாரத்திலே 26-27 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி ஆசிரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்தான் என்று சொல்கிறது. பொற்பீடம், தூபபீடம். இன்னும் அதை குறித்து நாம் தெளிவாக படித்தோம் என்று சொன்னால், சங்கீத புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 141 சங்கீதத்துல 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 141:2 வாக்கியம் சொல்கிறது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 141 சங்கீதம் 2 வாக்கியம் மிக முக்கியமான ஒரு பகுதி. தூபமாக இருக்கிறது, ஜெபத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது தான் இந்த தூபபீடம் என்பதை பார்க்க முடியும். அடுத்து நீங்க எபிரேயர் புஸ்தகத்துக்குள்ளாய் நாம் வரும்போது, 9 அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் 9 அதிகாரத்துக்குள்ளாய் வந்தோம் என்று சொன்னார். அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். இப்போ நம்முடைய அனுபவங்கள் வந்து பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கும், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருந்தது என்பதை இங்கே நாம் படிக்க இருக்கிறோம். அதிலே எபிரேயர் புஸ்தகம் 9 அதிகாரம் 4 வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 9 அதிகாரம் 4 வாக்கியம், அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தலித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே பொன்னால் செய்த தூப கலசம் எதை சுட்டி காட்டுகிறது என்பதை பார்க்க முடியும். மகா பரிசுத்தலத்துக்குள்ளாக போகும்போது கிருபாசனம், கேருபீன்கள், உடன்படிக்கை பெட்டி, அதற்கு முன்பாக பொன்னால் செய்த தூப கலசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன அடையாளம்? இதையே நாம் இந்த ஆசிரியப்பு கூடத்தில் படிக்க முடியும் என்று சொன்னார். தொடர்ச்சியாக மத்தியஸ்தர் வேலையை செய்கிறது தான் இந்த பொன்னால் செய்த தூபவிடமாக இருக்கிறது. இந்த கண்டினியூவல் மெடிடேஷன் என்று நாம் பார்க்க முடியும். இதை தொடர்ச்சியாக படித்தோம் என்று சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் 5 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 5 அதிகாரம் 17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். தேவனோடு இடைவிடாத ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொன்னால் செய்த அந்த தூப கலசம் எதை சுட்டி காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துனுடைய தொடர்ச்சியான மத்தியஸ்தர் பணியை சுட்டி காட்டுவதுதான் அந்த பொன்னால் செய்த தூப கலசம் என்பதை பார்க்க முடியும். கடைசியாக இந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் பொருட்கள்ல மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக ஆரோனுடைய துளிர்த்த கோல், பொற்பாத்திரத்தில் மன்னா, 10 பிரமாணங்கள் இங்கே உள்ளே இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் படிக்கும் போது, யோவான் 15 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் அருமையான ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கூடும். 15 அதிகாரம் 10 வசனத்துல ஆண்டவர் சொல்கிற ஒரு அனுபவம் என்ன என்று சொன்னால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த அன்பின் அடையாளமாக, கிருபையின் அடையாளமாக, தூதர்களுடைய பார்வையிலே வைக்கப்பட்டு பயபக்தியோடு 10 பிரமாணத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது அடையாளமாக உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கிறது மிக முக்கியமானது. அது என்னவென்று சொன்னால், 10 பிரமாணம், அதற்கு மேலாக இருப்பது கிருபாசனம். கிருபாசனம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு வந்து நமக்காக உதவி செய்கிறார் என்பதை சுட்டிக்காட்டும்படியாக கிருபாசனமும், கிருபை நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 10 பிரமாணம் நம்மை ரட்சிக்காது, இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பார் என்பதை உணர்த்தும்படியாக, பிரமாணம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாக, யாரெல்லாம் இந்த பலிபீடத்துக்கு வந்து செல்கிறார்களோ, இது எப்படி இந்த வெளிப்பிரகாரத்திலே இந்த பிரகாரத்திலே மையமாக இருந்து இதை சந்திக்கிறோமோ, அதே போல மகாபரிசுத்தலத்திலே சந்திக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறதாக இந்த அற்புதமான செய்திகள் அமைந்திருக்கிறது. இந்த பலிபீடத்திற்கு வந்தது காரணம் நியாயப்பிரமாணத்தை மீறினதுனாலதான் இந்த பாவம் இந்த பூமிக்கு வந்தது. ஆதாமியாவால் கீழ்ப்படியாமையினால்தான் அந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தார்கள். பாவத்தை ஜெயிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் மூலமாக தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற நீங்களும் நானும், இந்த பலிபீடத்தின் அனுபவம், தண்ணீர் தொட்டியுடைய அனுபவம், சமூகத்தப்ப மேஜையினுடைய அனுபவம், தூவ விடம், குத்து விளக்கு, அது மாத்திரமல்ல
கேருபீன்கள், கிருபாசனம், உடன்படிக்கை பெட்டி, இந்த அனுபவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் போது நன்றாக யோசித்து பாருங்க. படிப்படியாக நீதிமானாக்கப்படுகிற அனுபவங்கள் இந்த வெளிப்பிரகாரத்தில், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு அனுபவம், மகா பரிசுத்தலத்துக்கு போகும்போது மறுரூபமாகிற ஒரு அனுபவம், இயேசுவோடு நித்திய நித்தியமாய் வாழ்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை தொடர்ச்சியாக இந்த ஆசிரிப்புக்குட சத்தியத்தை நாம் படிப்போம், பயன்பெறுவோம், இன்னும் ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம், தேவனுக்காக வாழ்வோம், என் இயேசுவை சார்ந்து அவரோடு இணைந்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை தொடர்ச்சியாக இந்த பாடத்தை படிப்பதற்கு உதவி செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.